அனைவருக்கும் வணக்கம். BA6 வந்து வண்டி கார்பெட்ரு அடைக்கன்னா கார்பெட்ரு கிடையாது BA6க்கு, ஒன்லி பார் இன்ஜெக்ட்ரு, இன்ஜெக்ட்ரு உள்ளே தான் உள்ளே போகும் பெட்ரோலு. பெட்ரோல் அடைக்கன்னா காரணம் இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது பாருங்கள். இந்த பம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வரும், இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டு தான் அடைக்கிறதுக்கு காரணம். மேக்ஸிமம் இந்த ஃபில்ட்ரு வந்து நியூ போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா இதை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பெட்ரோல் அடைக்கிறதுலாம் அடைக்காது, வண்டி மிஸ் ஆகாது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு, இதை வந்து கரெக்டாக பார்க்கணும். இந்த கிளிப்பு கழட்டுறப்போ பார்த்து கழட்டணும், 4 கிளிப்பு வரும், 4 பார்த்து ஓப்பன் பண்ணோம். இதை க்ளீன் பண்ணி போட்டு உள்ளே ஒரு ஓரிங் வரும், இந்த ஓரிங்கை க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போட்டு பத்திரமாக வைக்கணும், ஓரிங்கை மிஸ் ஆச்சுன்னா பெட்ரோல் வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டில் இந்த 2 டியூப்பும் தான் பெட்ரோல், இன்னரு அவுட்ரு, இதுலேருந்து தான் பெட்ரோல் வரும், இதுலேருந்து உள்ளே போகும். ரிட்டனு இந்த டியூப்லேருந்து உள்ளே வந்து ஹெட்டுக்கு போகும். இது வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. இது வந்து 2 டியூப் இருக்குது ரிசர்வ் மெயின் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் வந்து உள்ளே வந்து ஹெட்டுக்கு போகிறது, இது இன்ஜினுக்குள்ளே போகிற பெட்ரோல் டியூப்பு. இது கழட்டுறப்போ பார்த்து கழட்டுங்க, கட் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக தான் பார்த்து, எது அனைத்துமே பிளாஸ்டிக்கு, பொறுமையாக கழட்டுங்க. இந்த ஹோல்ஸில் தான் பெட்ரோல் உள்ளே போயிட்டு இன்ஜினுக்குள்ளே போயிட்டு இது ரிட்டனும் உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப கரெக்டாக பார்க்கணும், இல்லைனா டியூப் கட் ஆச்சுன்னா கிடைக்காது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வண்டி வந்து ஹோண்டா சைனு 6G மாடலு. நன்றி, வணக்கம்.